Hello viewers, I am Maithili. In 9th Max Coordinate Geometry Example 5.18, we will see in the video. The question is, in what ratio does the point P minus 2,4 divides the line segment joining the points? In the point, the P is the point. That is the point ratio. What is the ratio? What is A, B? A வந்து -3,6 B வந்து -1,-2 இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் P இருக்கு -2,4 இது எந்த ரேஷியோல फ्रंटல எவ்வளவு பார்ட் பின்னாடி எவ்வளவு பார்ட்ல பிரியுது அப்படினு கேக்குறாங்க அப்ப ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா நமக்கு தேவை m is to n என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ரேஷியோ அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்துட்டாலே நம்ம ரேஷியோ ஃபார்முலா யூஸ் பண்ணனும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இந்த ரேஷியோ ஃபார்முலான்றது நமக்கு P என்ன தெரியும்னா mx2 + nx1 / m + n my2 plus ny1 by m plus n. This is the ratio formula. We know that m and n is the same. That's what we do. What do we do? M by n. Ratio m is to n and m by n are the same. So, if we do this, we will write the ratio. But this is the value. We know the value of p -2,4. So, we use the ratio formula. Equal to -2,4. We will go. Now, look. M தெரியாது x இது வந்து x1 by 1 இது x2 by 2 நம்ம இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் m into இதோட ஃபர்ஸ்ட் ஒன் சோ 1 into m plus n into -3 by m plus n கமா இல்ல ஏதா ஒன்னு போட்டா கூட பரவாயில்லை ஏன்னா ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போறோம் பட் இருந்தால நம்ம ரெண்டுமே எழுதிக்கலாம் m -2 plus n into 6 by m plus n இதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் இது ஈக்குவல் டு பாத்தீங்கன்னா -2,4 இது வேல்யூ ஈக்குவல் டு p ன்னு தெரியும் p ஓட வேல்யூ தான் நமக்கு கொடுத்திருக்காங்க -2,4 அத நாம இங்க போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் பரவாயில்லை இல்ல செகண்ட் ஒன் ஈக்குவல் டு செகண்ட் ஒன் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் பரவாயில்லை எது பண்ணாலும் ஏதா ஒன்னு பண்ணா கூட நமக்கு இல்ல ஆன்சர் வரும் இப்ப பாருங்களேன் m minus, ஓ ரெண்டு வேரியபிள் இருக்குதுனால ரெண்டுமே நம்ம பண்ணி தான் ஆகணும் ஏனா வந்து எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம் by m plus n is equal to -2 nu varum idhukku parunga -2m plus 6n by m plus n is equal to second one equate pannum maathi equate pannidadhinga first one da second one da idhu equal to inda side pombodu m -3n is equal to -2m idoda idu multiply multiply pannumbodhu rendudukkume neenga pannanum edha onnu thuk pannidadhinga idhukkum padrum idhukkum varum so -2n இப்ப m எல்லாம் ஒரு சைடு n எல்லாம் ஒரு சைடு எடுத்து போறேன் சோ m எல்லாம் இந்த சைடு n எல்லாம் இந்த சைடு எடுத்து போறேன் பாருங்க இது வந்து m + 2m இந்த சைடு வரும்போது பிளஸ் ஆயிடும் ஈக்குவல் டு இது சைடு போறோம் இது பிளஸ் ஆயிடும் 3n -2n இது சால்வ் பண்ணா இது 3m is equal to n ஆயிடும் m / n வேணும் இல்லையா நமக்கு என்ன நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் m by n வேணும் ரேஷியோனா பைல இருக்குதுன்னு அர்த்தம் சோ இது பைல என்ன வேணும்னா இது வந்து டிவைட்ல கொண்டு வர போறோம் ஏனா பைல வேணும்னா டிவைட்ல கொண்டு வரணும் அப்ப பக்கத்துல எதுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம் இது டிவைட்ல கொண்டு வந்தா m by n is equal to 1 அப்படியே இருக்கும் 3 இந்த சைடு கொண்டு போங்க மல்டிப்ளை இருக்குது ஈக்குவல் டு இந்த சைடு போறோம் டிவைட்ல போய்டும் சோ m is to n பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்குது is to இந்த கீழ இருக்குது இங்க மேல இருக்குது is to கீழ தான எழுதினா அப்ப இங்கேயும் மேல இருக்குது is to கீழ இருக்குது சோ 1 is to 3 சரி இது நமக்கு வந்துச்சு இருந்தாலும் இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் ஏதா ஒன்னு போட்டா போதும்னு சொல்லலையா சோ இதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் -2m + 6n = 4 இந்த சைடு மல்டிப்ளை ஆச்சுனா +4m + 4n ஆயிடும் சோ m எல்லாம் ஒரு சைடு n எல்லாம் ஒரு சைடு எடுத்து போக போறேன் சோ -2m -4m = -6n + 4n ஆயிடும் இத சால்வ் பண்ணா -6m = -2n ஆயிடும் So, m by n வேணும் அதே மாதிரி தான் m வச்சிட்டு n வந்து டிவைடல இருக்குது மல்டிப்ளைல இருக்குது 2n னோ 2 ஓட மல்டிப்ளை இருக்குதனால இது டிவைடல கொண்டு வர போறேன் சோ m by n ஆயிடும் equal to -2 by -6 ஆயிடும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் இது 1 by 3 ஆயிடும் சோ இங்கேயும் பாருங்க m is to n is equal to 1 is to 3 ஏதா ஒன்னு போட்டாலே போதும் ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும் சோ இருந்தாலும் பரவாயில்லை நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காட்டுறேன் நீங்க ஏதா ஒன்னு போட்டு சால்வ் பண்ணி காமிச்சாலே சம் கரெக்ட் தான் அப்படிதான் அந்த சம் thank you